வாங்க பக்தி வேல்வான். ஏன்டா பதற, சாமி நம்ம கூட இருக்காண்டா இருக்கான். வணக்கம் மக்களே, இது உங்கள் கே வியூஸ். பா புரி கிளம்போ. திருடா வந்த, அப்புறம் என்ன அவரே கொடுத்தாரா? எடுத்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் தப்புடா. நம்ம நிலைமைக்கு எதுவுமே தப்பு இல்லப்பா. இதை வச்சு அந்த லைஃப்ல செட்டில் ஆகலான் இருந்தாண்டா. உக்கால விழுகிற சாமி, கிளம்பு. சாராய வாங்கி கொடுத்த சாமி மாதிரிடா, அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. வந்தாரு, பாசமா இருந்தாரு, குடிச்சாரு, சுருட்டு பிடிச்சாரு, போயிட்டாரு. ஒண்ணும் புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னடா புரிஞ்சது உனக்கு? நம்ம ஊர்ல காணா போன மாடு தானா திரும்பி வந்த போது ஆத்த என்ன சொல்லுச்சு? அத காட்டு முனி ஓட்டி இருந்தா சொல்லுச்சுல. இப்ப வந்ததும் காட்டு முனிதான். நம்ம கஷ்டப்படுறது பொறுக்க முடியாம யாரோட முடியோ பூந்து வந்துச்சு, பொருளை கொடுத்துச்சு, என்ன இதுன்னு சொல்லுச்சு, போயிடுச்சு. இந்த ஆள் நம்ம பொண்ணு பின்ன தெரியுமா? அப்புறம் ஏன் வரணும் தரணும்? நம்மளே இல்ல பாரு, நம்ம என்ன படையில வச்சிருக்கோம். அது காட்டு முடியுதாண்டா, அப்படியே இருக்குத. நம்ம ஊர்லயா, நம்ம சாதியிலயா, குலதெய்வத்தோட சேர்ந்து சரக்கடிச்ச ஒரே அல்லாதான். வர்றவன் நல்லவனா கெட்டவனா, நம்மள அடிச்சு போட்டு சரக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா? ஆமால, நீ நிஜமாவே புத்திசாலிதான்ப்பா. உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அந்த பையனே சொல்றேன், நான் போய் ஒழிச்சிட்டு வந்துடுறேன். உனக்கு வந்தா கண்டிஷனா சொல்லிவிடு. கையில காசு வாயில தோசை கொடுக்காமலையா? சொல்ல மாட்டேன். அப்பட்டு வெச்சா, அப்பட்டு வெச்சா.